வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம லஞ்ச் மீனோட பார்க்க போகிறது பருப்பு கீரை கடைச்சல், கத்திரிக்காய் தக்காளி வதக்கல், வாழைப்பூ கூட்டு, வாழைக்காய் சிப்ஸு. கீரை கடைச்சலுக்கு தேவையான பொருட்கள் இது. பருப்பு கீரை பாருங்கள், ஆஞ்சி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் தோரம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய், மஞ்சத்தூள் 1 கால் டீஸ்பூன், 2 தக்காளி, 1 வெங்காயம், 6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் 10 பல் பூண்டு, வடகம் வந்து தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. கத்திரிக்காய் தக்காளி வதக்கல் இதுக்கு வந்து தேவையான பொருள். கத்திரிக்காய் வந்து 400 கிராம் இருக்கும், 300 கிராம் தக்காளி, 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ பாருங்கள், இந்த கத்திரிக்காய் வந்து எந்த அளவு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளி வந்து 100 கிராம் கம்மியாக எடுக்கணும். 1/2 கிலோ எடுத்திங்கன்னா 350 400 கிராம் தக்காளி எடுத்துக்கலாம். 1 கிலோ எடுத்திங்கன்னா 700 கிராம் தக்காளி, அது வந்து ஓரளவுக்கு சரிக்கு சரி போடுற மாதிரி இருக்கும். வாழைப்பூ கூட்டுக்கு தேவையான பொருட்கள் 150 கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நான் ஊற வச்சுருக்கேன். 1 வெங்காயம், 1 பீஸ், 1 வதை அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 5 காஞ்ச மிளகாய், வாழைப்பூ வந்து இது பாருங்கள் 1 வாழைப்பூ வச்சுருக்கேன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வாழைப்பூ எப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி ஒரு பேப்பர் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இது எடுக்கும் போது இதுலேருந்து ஒரு சார்லாம் வந்துச்சுன்னா கரக்கரையாக ஆகிடும் தரையில் போட்டிங்கன்னா. இது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, இந்த வாழைப்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. இப்படி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி ஆயிடுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரே ஒரு இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஒரு இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அந்த இந்த இதழை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த நடுப்புற வந்து இப்படி குச்சி மாதிரி இப்படி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இப்படி எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையுமே அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த நடுப்புற இருக்கிறது போட்டிங்கன்னா இது வந்து கசக்கும், ஒரு சிலர் இதை அப்படியே போட்டுருவாங்க, இது போட்டிங்கன்னா கசக்கும், அதனால் இதையும் இந்த சைடில் உள்ள நரம்பையும் எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஆஞ்சி எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். இது இப்போ கட் பண்ணக்கூடாது, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம பருப்பு வேக போட்டு அதில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதை கட் பண்ணால் போதும். முதல்லே கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கருத்து போயிடும். இப்போ நம்ம வந்து வாழைக்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு நம்ம தண்ணியில் வந்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இதை போட்டு ஊற வைக்கணும். பாருங்கள், தண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நல்லாவே 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இதை இதில் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம சிப்ஸு போடும்போது எடுத்து சீவி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம 1 குக்கரில் வந்து நம்ம கீரை போட்டுடலாம், 1 குக்கரில் வந்து வாழைப்பூ கூட்டுக்கு பருப்பு போட்டுடலாம். அந்த பருப்பு வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். நம்ம கீரை போடுற தொட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் அளந்து போட்டுக்கோங்க. 2 தண்ணி ஊற்றிருக்கேன், 2 கப்பு ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி நம்ம போட்டுடலாம். இந்த வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுடலாம்.
பருப்பு கீரை வந்து நம்ம பருப்பு போட்டு கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும், வெறும்னா கடைஞ்சால் அது நல்லா இருக்காது. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம வந்து சால்ட்டு போட்டிருக்கோம். இதை நம்ம மூடிடலாம், ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து மூடிட்டு இதுவும் ப்ரெஷர் வந்தோடனே வெயிட் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடலைப்பருப்பு வந்து ப்ரெஷர் வந்துச்சு. எப்போவுமே ப்ரெஷர் வந்தவுடனே வெயிட் போடுங்க, அப்போ தான் நல்லது. நம்ம அதுங்காட்டி இந்த தேங்காய் வந்து அரைச்சி வச்சுக்கலாம். வாழைப்பூ கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஜீரகம், இந்த காஞ்ச மிளகாய், இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த வாழைப்பூவை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுடலாம். இப்போ கீரைக்கு வச்சுருக்க பருப்பும் வந்து ப்ரெஷர் வந்துடுச்சு, நம்ம வெயிட் போட்டுடலாம். இது வந்து ஒரு 4 சவுண்டாவது வரட்டும், இது வந்து ஒரு 3 சவுண்டு வந்தால் போதும். இப்போ பாருங்கள், இது 3 சவுண்டு வந்துடுச்சு, இதை நம்ம இறக்கிடலாம். நம்ம வந்து அந்த வாழைக்காய் சிப்ஸை வந்து போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்ல ஒரு 4 சவுண்டு வந்துடுச்சு, இறக்கி கீழே வச்சிடலாம். இந்த வாழைக்காவை வந்து நீங்கள் எடுத்து நல்லா இப்படி தண்ணி வடிகட்டும். இப்போது கத்திரிக்காய் வதக்கலுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 கரண்டி எண்ணெய் போடலாம். இப்போ அந்த கத்திரிக்காவை வந்து நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி சொத்தை இருந்தால் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இதில் வந்து நம்ம கடுகு எதுவுமே போட தேவையில்லை. கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காவை வந்து போட்டுடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் பாருங்கள், இப்படி இப்படி பெருசாகவே கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வதங்கிறதுக்காட்டியும் நல்லா ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூள் வந்து போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய தண்ணி போட வேணாம், இப்படி கொஞ்சமாக, அவ்வளோதான். இந்த தக்காளியில் உள்ள தண்ணியே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். சிம்மில் வச்சுருங்க, மூடி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காய் சிப்ஸை வந்து நம்ம போட்டுருவோம். இது வந்து நம்ம கீரை வைக்கிறோம், அப்பளத்துக்கு பதில் நம்ம இந்த மாதிரி வாழைக்காய் போட்டு ஒரு சிப்ஸு பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ வந்து இப்படி கொஞ்சம் பெருசாகவே வெட்டுங்க. கூட்டு வைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வெட்டினா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுங்க. இப்போ நான் மறுபடியும் வந்து அதில் போடுவோம். நீங்கள் வந்து ரொம்ப எல்லாத்தையும் இதில் வந்து சீவி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும்.
இப்போ நடுப்புற வந்து இந்த கத்திரிக்காயையும் தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுக்கங்க. கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சமாக தான் நம்ம தண்ணி விட்டுருக்கோம், ஆனால் வந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இப்போ தக்காளியில் உள்ள தண்ணி ஃபுல்லாக இதில் வந்திருக்கோம். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே கொஞ்சம் சும்மா தொளிச்சு விட்டால் போதும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து இதை நம்ம அயில வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடலப்பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுலேயே இந்த வாழைப்பூவை வந்து போட்டுடலாம். இதில் நீங்கள் வந்து மஞ்சத்தூள்லாம் போட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து தேங்காய், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் அரைச்சிருக்கோம். அதனால் பாருங்கள், நம்ம செய்யும் போது கட் பண்ணி போட்டோம்னா ரொம்ப கருத்து போகாது. இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை மூடிடலாம். நம்ம அதில் உள்ள தண்ணியே போதும். இந்த கத்திரிக்காயில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கோம், இந்த அளவுக்கு தண்ணி வந்துடும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து சிம்மில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வாழைக்காய் சிப்ஸ் வந்து போட்டு முடித்தாச்சு. இந்த அடுப்பில் வந்து இந்த மறுபடியும் இந்த குக்கரை வச்சிடலாம். இது அயில வச்சு வெயிட் போட்டெல்லாம் ஒரு 2 சவுண்டு வரட்டும். இப்போ அந்த சிப்ஸுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக உப்பு காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா காரம் போட தேவையில்ல, வெறும் சால்ட்டு மட்டும் போட்டிங்கன்னா போதும். நம்ம டெய்லி வந்து கீரை செஞ்சோம்னா அப்பளம் செய்வோம். அப்பளத்துக்கு பதில் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு வந்து அதில் ஊறிடும். அங்கே இந்த கத்திரிக்காய் வந்து இப்படி கிரேவி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கீரை கொஞ்சம் சப்புன் இருக்கும், அதனால் இது வந்து கொஞ்சம் காரம் இருந்ததுன்னா டேஸ்ட் இருக்கும். அதனால் இப்போ நம்ம வந்து இதையும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் இதை இறக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கீரையை வந்து இந்த குக்கரில் போட்டுடலாம். பருப்பு வந்து 1¼ வேக்காடு வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கீரை போட்டுடலாம். இந்த கீரைக்கு கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். அதில் உள்ள தண்ணியே போதும். நம்ம வந்து இதை மூடிடலாம். இப்போ வந்து நம்ம இதை வெயிட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த கீரை வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம முதல் இருந்த தண்ணியோடு தான் விட்டுருக்கோம். இப்போ இந்த கடாய் வந்து வச்சிடலாம். நம்ம வத்தல் பொரிச்ச கடாயை இதில் வச்சுருக்கோம். நம்ம கீரையை வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். இந்த தண்ணியை கொஞ்சம் நல்லா வடித்து எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கடையிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வடித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இது வாழைப்பூ வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். நம்ம மஞ்சத்தூள் போடாமல் இருந்தோம்னா இது இந்த கலரில் தான் இருக்கும். இந்த பருப்பும் இதுவும் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தேங்காய், காஞ்ச மிளகாய், ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கலக்கி இதில் போட்டுடலாம். முதல்ல நம்ம வாழைப்பூ கூட்டை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அதனால் நம்ம 1½ ஸ்பூன் போல் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது, அதனால் இதில் நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம். கொஞ்சம் நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுட்டு நம்ம சூப்பு மாதிரி குடிச்சிக்கலாம். இந்த பூண்டை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கீரைக்கு நம்ம ஏற்கனவே இதில் ஜீரகம் வந்து அரைச்சி விட்டுருக்கிறத தொட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம எதுவுமே போட வேணாம். அப்படியே பிளெயினாகவே நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெங்காயம் போட்டு வதக்கி கருவேப்பிலை போட்டு நம்ம வதக்கி இப்போ வாழைப்பூவில் வந்து போட்டுடலாம்.
சிலர் வந்து இந்த வாழைப்பூ கூட்டு வச்சாங்கன்னா கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த மெத்தடில் பண்ணோம்னாக்க அந்த சிறுங்கசப்பெலாம் இருக்காது, நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்த பூண்டு வந்து கீரைக்கு போட்டு தாளித்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அதில் போடுறதுக்கு. இந்த மாதிரி கடைசியில் நீங்கள் வெங்காயத்தை வதக்கி இதில் கொட்டினீங்கன்னா ஒரு டேஸ்ட்டு, கொஞ்சம் தனியாக ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால தான் இப்போ நான் இதை கடைசியில் வதக்கி கொட்டுறதுக்கு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வாழைப்பூவில் வந்து கொட்டிடலாம். நம்ம இந்த வெங்காயம் கொட்டினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கீரை தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுலேயே வந்து கடுகு, மிளகு, ஜீரகம், வெந்தயம் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம இப்போ இதுக்கு கடுகு போட தேவையில்லை. இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவையும் போட்டுடலாம். இது வந்து கடைசியில் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பூண்டும் காஞ்ச மிளகாவும் வறுத்து இந்த கீரையில் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது வந்து நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம கீரையில் கொட்டிடலாம். கொட்டினதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து கீரையை வைக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பு கீரை கடைச்சல், வாழைப்பூ கூட்டு, சாதம், வாழைக்காய் சிப்ஸு, கத்திரிக்காய் வதக்கல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.